Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Welcome each one of you this morning in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய அருமை இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் சொல்லி வரவேற்கிறோம். It's such a joy to come together this morning and praise and worship our God. நாம் கூடி வந்து கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஆராதிப்பது பெருத்த மகிழ்ச்சி அளிக்கிறது. Our God is great and he is worthy to be praised. நம்முடைய தேவன் உயர்ந்தவரும் துதிக்கப்பட பாத்திரருமாய் இருக்கிறார். He is worthy of all the praises, he is worthy of all the worship. எல்லா துதிக்கும் எல்லா ஆராதனைக்கும் அவர் பாத்திரராய் இருக்கிறார். His every eye is closed in God's presence. தேவ சமூகத்தில் எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருப்பதாக. Let's look unto the Lord our God this morning. இந்த காலையில் நம் தேவனாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். And begin to feel his presence. அவருடைய சமூகத்தை உணருவோம். All that we need is God's presence this morning. இந்த காலையில் நமக்கு தேவையானது யாவும் தேவனுடைய திருச்சமூகம் தான். Come on God's people. தேவஜனமே சேர்ந்து lift up your voice and begin to worship. சத்தத்தை உயர்த்தி அவரை ஆராதனை செய்யுங்கள். Oh we just want to thank you Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. I feel Jesus. I feel Jesus. I feel Jesus in this place. Yes, my soul does burn within me. I feel Jesus in this place. I திருசமூகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவர் இயேசுவே. Thank you Lord. நன்றி கர்த்தாவே. Shall we pray? நாம் ஜெபிப்போம். Loving Father, we just want to thank and praise you this morning. அன்பின் பரலோக தந்தையே, இந்த காலை வேளையிலே உமக்கு துதி சொல்லி நன்றி செலுத்துகிறோம். Our hearts are filled with love and gratitude, O God. எங்களுடைய இருதயங்கள் நன்றி அறிதலால் நிறைந்திருக்கிறது ஐயா. It's such a great privilege to come together, Lord, and to sing your praises and to worship your holy name. ஆண்டவரே, கூடி வந்து உம்முடைய நாமத்தை துதி பாடி ஆராதனை செலுத்துவதுதான் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அரிய சாக்கியமா இருக்கிறது ஐயா. We only have one desire and that is to lift up your name Lord. எங்களுக்கு என்று ஒரே ஒரு வாஞ்சை தான் ஐயா, அது உம்முடைய நாமத்தை உயர உயர்த்த வேண்டும் என்பதே. As we sing and praise and worship you, may your name be highly exalted and glorified in our midst this morning. இந்த காலையிலே நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்கிறதான நேரத்திலே உம்முடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்பட்டு மகிமைப்படுவதாக. Above all, help each one of us, O God, to be sensitive to your sweet presence. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய மதுரமான இனிய சமூகத்திற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கூர் உணர்வு உடையவர்களாய் இருக்க எங்களுக்கு சகாயம் செய்யும். And we'll be careful to give you all the glory and the honor. உம் ஒவ்வொருவருக்கே சகல துதி கன மகிமை செலுத்த ஜாக்கிரதையாக இருப்போம் ஐயா. For we ask all these things in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. இவைகள் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. Oh
Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Come on church, let's clap our hands, sing and worship God this morning. திருச்சபையார் இந்த காலையிலே பாடி ஆராதிக்கும்போது கைகளை தட்டி தேவனை உயர்த்துவோம். Let's feel free to worship God. கர்த்தரை விடுதலையோடு கூட நாம் ஆராதிப்போம். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We once again greet you in the name of the Lord. ஒரு விசையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறோம். Ephesians chapter 5 verses 18 to 20 says like this. எபேசியர் 5 அதிகாரம் 18 இருந்து 20 வசனம் வரைக்கும் இப்படியாக சொல்லுகிறது. Be filled with the Spirit. ஆவியினாலே நிறைந்து. Speaking one to another with psalms, hymns and spiritual songs. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி. Sing and make music in your heart to the Lord. உங்கள் இதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. Always giving thanks to God the Father for everything in the name of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. Hallelujah. Hallelujah. You're going to thank God in Hebrew. எபிரேய மொழியிலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். You're going to sing Baruch Adonai. Baruch Adonai என்று பாட போகிறோம். Amen. Amen. As we sing this song, put your hands together and sing loud. இந்த பாடலை பாடும்போது கரங்களை தட்டி உரத்த சத்தமாய் பாடுங்கள். Baruch Adonai. Baruch Adonai. Amen. Amen. Adonai, Elohei Israel, Adonai, blessed is the Lord. Baruch Adonai, Elohei Israel, Adonai, blessed is the Lord. Baruch Adonai, Elohei Israel, Adonai, blessed is the Lord. Baruch Adonai, Elohei Israel, Adonai, blessed is the Lord. Min Aholam, what the Holam. Praise His name forever and again. Min Aholam, what the Holam. Blessed is the Lord, the God of Israel. So let the nation sing and praise Him, and Israel will say Amen. Sing all you nations hallelujah, and Israel will say Amen. So let the nation sing and praise Him. Israel Adonai, Kartarei Tuvi. Baruch Adonai, Elohei Israel Adonai, Kartarei Tuvi. Baruch Adonai, Elohei Israel Adonai, Kartarei Tuvi. Min Haolam, Vada Olam, Namatei Tuvi Pom, Endendru Mai. Min Haolam, Vada Olam, Kartarei Tuvi, Israelin Devanai. பாடி துதிக்கட்டும் இஸ்ரவேல் சொல்லட்டும் ஆமென். தேசங்கள் பாடுங்கள் ஹல்லேலூயா இஸ்ரவேல் சொல்லட்டும் ஆமென். தேசங்கள் உம்மை பாடி துதிக்கட்டும் இஸ்ரவேல் சொல்லட்டும் ஆமென். தேசங்கள் பாடுங்கள் ஹல்லேலூயா இஸ்ரவேல் சொல்லட்டும் ஆமென். இஸ்ரவேல் சொல்லட்டும் Adonai, Elohei Israel, Adonai, blessed is the Lord. Baruch Adonai, Elohei Israel, Adonai, blessed is the Lord. Baruch Adonai, Elohei Israel, Adonai, blessed is the Lord. Baruch Adonai, Elohei Israel, Adonai, blessed is the Lord. Min Haolam, what the Holam, praise His name. And again, Min Haolam, what the Holam, blessed is the Lord, the God of Israel. So let the nation sing and praise Him, and Israel will say Amen. Sing all you nations, hallelujah,
Israel will say celebrate, sing unto the Lord. I will sing to him a new song. I will celebrate, sing unto the Lord. I will sing to him a new song. I will praise him. I will sing to him a new song. I will praise him. I will sing to him a new song. I will kondaduven, kattarai paaduven. கர்த்தரை பாடுவேன், புது கீதம் பாடி கொண்டாடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah! 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 When the shout of our Lord, our King is in our camp. நம்முடைய ராஜாவுடைய ஜெய கம்பீரத்தோடு நம்முடைய பாளையத்தில் இருக்கும் பொழுது all our enemies shall be scattered. நம்முடைய சத்துருக்கள் எல்லாரும் சிதறடிக்கப்படுவார்கள். No pandemic shall enter into our territory. எந்த கொள்ளை நோய் நம்முடைய பாளையத்துக்குள்ளாக வர முடியாது. We have our God ruling as the King of Kings and the Lord of Lords. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக ஆளுகை செய்கிறார். Hallelujah. Hallelujah. We're going to sing a wonderful English hymn. ஒரு அற்புதமான ஆங்கில பாடலை பாட போகிறோம். How deep the Father's love for us. நம்முடைய பிதாவின் அன்பு நமக்காக எவ்வளவு ஆழமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Dear child of God. அன்பான தேவப்பிள்ளையே. You are really priceless in the sight of the Lord. நீங்கள் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். God the Father loved you by giving his only begotten son for you on the cross. பிதாவாகிய தேவன் உங்களை எவ்வளவாய் நேசித்தார் என்றால் தன்னுடைய சொந்த குமாரனையே கல்வாரி சிலுவையில் அனுப்புகிற அளவுக்கு உங்களை நேசி. You are really precious in the sight of God. நீங்கள் தேவனுடைய பார்வையிலே உண்மையிலே விலையேறப்பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். You may be despised, empty before the world. இந்த உலகத்துக்கு முன்பதாக அசட்டை பண்ணப்பட்டு வெறுமையாய் நீங்கள் இருக்கலாம். Hallelujah. 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 God's love is upon you. ஆனால் தேவனுடைய அன்பு உங்கள் மீது இருக்கிறது. Let's celebrate his love. அவருடைய அன்பை நாம் கொண்டாடுவோம். How deep the Father's love. நம்முடைய பிதாவின் அன்பு எவ்வளவு ஆழமாய் இருக்கிறது. Amen. How deep the Father's love for us, how vast beyond all measure, that he should give his only son to make a wretch his treasure. How great the pain of searing loss, the Father turns his face away, as wounds which mother chosen one bring many sons to glory. Behold the man upon a cross, my sin upon his shoulder. Ashamed I hear my mocking voice call out among the scoffers. It was my sin that held him dead, until it was accomplished. His dying breath has brought me life. I know that it is finished.
You first love us. ஆண்டவரே முதலாவது நீர் எங்களை நேசித்தபடியால் நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you. நன்றி ஆண்டவரே. Praise the Lord. We're going to sing a wonderful Tamil song and magnify God's holy name. ஒரு அற்புதமான தமிழ் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். Hallelujah. Tell somebody praise looks good on you. யாராவது ஒருவரை பார்த்து சொல்லுங்க துதி உங்கள் முகத்தில் அழகாய் தெரிகிறது. Tell somebody. யாராவது பார்த்து சொல்லுங்க praise looks good on you. உங்க முகத்துல துதி நன்றாக இருக்கிறது. We're going to praise the Lord. கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். நீரே
நிறைந்தவரே மகிழ்வோடு பொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு பொழுதிடுவோம் பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் கழுவிய நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே கன மகிமை செலுத்திய என்றும் தொழுதிடுவோ கன மகிமை செலுத்திய என்றும் தொழுதிடுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோ நித்திய தேவரும் நீரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோ நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே பணிந்தே தொழுகுவோ மகிமை வாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோ உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோ ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ கன மகிமை செலுத்திய என்றும் தொழுதிடுவோ நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோ கனமகிமை செலுத்திய என்றும் தொழுதிடுவோம் கனமகிமை கனமகிமை செலுத்திய என்றும் தொழுதிடுவோ என்றும் தொழுதிடுவோ என்றும் தொழுதிடுவோ presence of God. எத்தனை பேரால் தேவ சமூகத்தை உணர முடிகிறது? What a blessed thing is to praise and worship the Lord. தேவனை துதித்து ஆராதிப்பது எவ்வளவு பாக்கியமுள்ள அனுபவம். Amen. Amen. We're going to stand up to our feet and worship the Lord for a few moments. நாம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க போகின்றோம். Our God is worthy of all our praises. நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா துதிகளுக்கும் பாத்திரர். The book of Genesis chapter 18 verse 2. ஆதியாகமம் 18 அதிகாரம் 2 வசனம். We find Abraham bowing down before the Lord as an act of worship. Abraham கர்த்தருக்கு முன்பதாக பணிவது ஆராதனைக்கு அடையாளமாக இருக்கிறது. Genesis chapter 18 verse 2. ஆதியாகமம் 18 அதிகாரம் 2 வசனம். And he lifted up his eyes and looked, and lo, three men stood by him. And when he saw them, he ran to meet them from the tent door and bowed himself towards the ground. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து He was experiencing the heat of the day. பகலின் உஷ்ணத்தை அவர் உணர்ந்து கொண்டிருந்தார். Sarah was inside the tent. சாராள் அங்கே கூடாரத்துக்குள்ளாக இருந்தார். Abraham was sitting at the door of the tent. ஆபிரகாமோ கூடார வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். Everything was passive. எல்லாம் அங்கே எல்லாமும் அசையாமல் இருந்தது. But when he saw the Lord before him. ஆனால் கர்த்தருக்கு கர்த்தரை தனக்கு முன்பதாக அவர் பார்த்தபொழுது Abraham did something as an act of worship. ஆபிரகாம் ஆராதனை கடையாளமாக ஒன்றை செய்தார். He ran towards the Lord. கர்த்தரை நோக்கி அவர் ஓடினார். Dear child of God. அன்பான தேவபிள்ளையே. You may be facing the heat of the day today. இந்த நாளிலும் கூட பகலின் உஷ்ணத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். You may be alone in your home. உங்க வீட்டிலே நீங்கள் தனிமையாய் இருக்கலாம். Probably the heat of the day could be your unemployment. ஒருவேளை இந்த பகலின் உஷ்ணமானது உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறதா இருக்கலாம்.
lack of funds in your hands. உங்க கைகளிலே பணம் இல்லாது போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். Lockdown could be your heat of the day. எல்லா இடத்திலும் அடைக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு பகல் உஷ்ணத்தை போல் இருக்கலாம். But if you can do what Abraham did on that day. அந்த நாளிலே ஆபிரகாம் செய்ததை நீங்கள் செய்வீர்களானால். He ran towards the Lord. கர்த்தரை நோக்கி அவர் ஓடினார். Our worship draws us closer to him. நம்முடைய ஆராதனை அவரிடமாக கிட்டே நம்மை அழைத்து கொண்டு செல்கிறது. This is the blessedness of worshiping the Lord. இதுதாங்க கர்த்தரை ஆராதிப்பதில் இருக்கிற பாக்கியம். It takes us to a completely new atmosphere where we experience God's wonderful presence. முற்றிலும் புதிதான ஒரு சூழலுக்குள்ளாக நம்மை அழைத்து சென்று அங்கே தேவனுடைய சமூகத்தை நம்மை உணர செய்கிறது. The meaning of the word bow down is this. குனிந்து என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இதுதான். To prostrate before the supreme authority. உன்னதமான அதிகாரிக்கு முன்பதாக சாஸ்திரங்கமாய் விழுவது. Hallelujah. Hallelujah. As you're standing up in the presence of God. தேவ சமூகத்திலே நீங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது கூட. Prostrate in your heart before the Lord. உங்க இருதயத்திலே ஆண்டவருக்கு முன்பதாக சாஸ்திரங்கமாய் விழுங்கள். And tell the Lord. ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க. Hallelujah. 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 We exalt your name. நாமத்தை உயர்த்துகிறோம். Oh, we bow down before you, God. உமக்கு முன்பதாக குனிந்து பணிகிறோம் ஆண்டவரே. Feel the wonderful presence of the Lord. கர்த்தருடைய அற்புதமான சமூகத்தை உணருங்கள். Shall you all sing this wonderful worship song? We fall down. நாம் எல்லாரும் இந்த அற்புதமான ஆராதனை பாடலை பாடுவோமா? பணிந்து at the feet of Jesus, the greatness of His mercy and love. At the feet of Jesus, and we cry, Holy, 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 and we cry, Holy, 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 and we cry, Holy, 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 is the Lamb, and we cry,
சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் cry out to the Lord ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் you are holy நீர் பரிசுத்தர் you are awesome நீர் பயங்கரமானவர் there's none like you lord உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே you are the lord who dwells in unapproachable light யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் நீர் there's none besides you god உம்மை தவிர யாரும் இல்லை ஆண்டவரே you are god and god alone நீர் ஒருவரே தேவன் we exalt your name on high உம்முடைய நாமத்தை உயர உயர்த்துகிறோம் hallelujah hallelujah we cry holy 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 we cry holy 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 we cry holy 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 is the Lamb nire tuya 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 the Lord எம்முடைய சமூகத்தை உணருங்கள் sing it out hallelujah hallelujah thank you hallelujah hallelujah
it before you. ஆண்டவரே உமக்கு முன்பதாக சாஸ்திராங்கமாய் பணிகிறோம். You are the King of Kings and the Lord of Lords. நீரே ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தர். You are the Alpha and the Omega. நீரே ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறீர். You are the Alpha and the Omega. நீரே ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறீர். Oh, we believe your supreme authority. உம்முடைய உன்னதமான அதிகாரத்தை நம்புகிறோம். Father, only in your presence we forget all of our miseries. பிதாவே உம்முடைய சமூகத்தில் மாத்திரம்தான் எங்கள் கவலைகள் யாவற்றையும் மறக்கிறோம். We experience perfect peace, Father. உம்முடைய பூர்ணமான சமாதானத்தை நாங்கள் உணர்கிறோம். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. You will fulfill with your hands what you have spoken with your mouth. முடிவாயினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் நீர் நிறைவேற்றுவீர். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. We believe the set time is coming for us. எங்களுக்காக குறிக்கப்பட்ட நேரம் வருகிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். We give you all glory, honor and praise. உமக்கு எல்லா கனத்தையும் துதியை ஏறெடுக்கிறோம். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Let us pray. நாம் ஜெபிப்போம். Our loving heavenly Father, we come before your throne in Jesus precious name. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக வருகிறோம். Lord, we are short of words to express our gratitude for your benign presence in the midst of us. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தை போதாது. We thank you, Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, minister to us through your word. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் இடைப்படும். We give you all glory, honor and praise. To your wonderful name. உம்முடைய அற்புதமான நாமத்திற்கு எல்லா துதியையும் கனத்தையும் ஏறெடுக்கிறோம். To this end we pray in Jesus precious name. இவைகள் யாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. 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 May you kindly be seated. God bless you. தயவு செய்து உட்காருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. Amen. Warm greetings to each one of you in Jesus precious name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். We welcome you to this online Sunday morning service. இந்த இணையதள ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். Such a great joy to minister God's word to you this morning. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகிறோம். We don't endure listening to God's word. We enjoy listening to the word of God. தேவனுடைய வார்த்தையை செவிகொடுத்து கேட்கும்போது அதை நாம் சகிக்கிறதில்லை, அதை உண்மையிலே அனுபவிக்கிறோம். So for the next 1 hour. ஆகினால் அடுத்த 1 மணி நேரத்திற்கு focus your entire attention on God's word. உங்களுடைய முழு கவனத்தையும் தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் செலுத்துங்கள். Bring your minds into the captivity of Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களுடைய மனதை சிறையிருப்புக்குள்ளாய் கொண்டு வாருங்கள். Ask the Holy Spirit of God to minister to you in a very personal way. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே தனிப்பட்ட ரீதியிலே ஊழியம் செய்யும்படிக்கு அவரிடத்திலே கேளுங்கள். We have a God who speaks to us. நம்மோடு பேசுகிற தேவன் நமக்கு ஒருவர் உண்டு. If you have a desire to hear God's word this morning, God will speak to you. நாம் தேவனுடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை நமக்கு இருக்குமானால் தேவன் நிச்சயமாகவே நம்மோடு பேசுவார். We need to say along with little Samuel, speak Lord. Your servant is listening. சின்ன சாமுவேலேடு சேர்ந்து நாம் சொல்ல வேண்டும், சொல்லும் கர்த்தாவே உமது அடியேன் செவி கொடுத்து கேட்கிறேன். The subject we are going to consider this morning is becoming a friend of Jesus. இந்த காலை வேளையிலே நாம் பார்க்க போகிறதான தலைப்பு என்னவென்றால் இயேசுவின் சிநேகிதராய் மாறுதல். Chance makes our parents. பெற்றோர்கள் தற்செயலாக ஏற்படுகிறார்கள். But choice makes our friends. நண்பர்களோ தெரிந்து கொள்ளுதலினால் ஏற்படுகிறார்கள். We cannot choose our parents. நம்முடைய பெற்றோர்களை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. But we can choose our friends. ஆனால் நம்முடைய நண்பர்களையோ நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். In prosperity, our friends know us. செழிப்பிலே நாம் யார் என்பதை நம்முடைய சிநேகிதர்கள் அறிந்து கொள்கிறார்கள். But in adversity, we know who our friends are. ஆனால் நெருக்கடியில் தான் நம்முடைய உண்மையான நண்பர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். There are three kinds of friends. மூன்று வகைப்பட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள். Number one, முதலாவது best friends, சிறந்த நண்பர்கள். Number two, இரண்டாவது guest friends, விருந்தினரான நண்பர்கள். Number three, மூன்றாவது best friends, தொல்லை கொடுக்கிற நண்பர்கள். But I want to tell you this morning, Jesus Christ is our best friend. ஆனால் இந்த காலையில் அடியேன் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சிறந்த சிநேகிதராய் இருக்கிறார். Will you turn your Bible this morning to a key text in Proverbs chapter 22 and verse 11. நம்முடைய திறவுகோல் வசன பகுதியாக
நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 11வது வசனத்திற்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பி கொள்வீர்களா? I would encourage you to look at your Bible this morning. இந்த காலை வேளையிலே நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை பார்க்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Proverbs chapter 22 verse 11. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 11வது வசனம். He that loveth pureness of heart for the grace of his lips the king shall be his friend. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள் ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். Let me read this verse from the amplified version. இந்த வசனத்தை நம்முடைய பாஸ்டரையா amplified வேதாகம மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறார். He who loves purity பரிசுத்தத்தை விரும்புகிறவனும் and those who are pure in heart இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களும் and he who is gracious in his word தன்னுடைய வார்த்தையிலே கிருபை உள்ளவனாய் இருக்கிறவனும் such a man will have the king as his friend. அப்படிப்பட்டவனுக்கு ராஜா சிநேகிதனாவான். The message you are going to listen this morning இந்த காலையிலே நீங்கள் செவி கொடுத்து கேட்க போகிறதான இந்த செய்தியானது is a very important one for your practical and personal Christian life. உங்களுடைய நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் மிக முக்கியமானதாக அமைய போகிறது. If you listen to this message carefully and apply it to your life இந்த செய்தியை மிக கவனமாய் கேட்டு அதை உங்களுடைய வாழ்க்கையிலே அப்யாசப்படுத்துவீர்களானால் it will bring immense blessing in your day-to-day walk with Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் பெற்றுகிற அனுதின நடையிலே உங்களுக்கு அதிக பயனை கொடுக்கும். Today many Christians why even believers know Jesus Christ as their savior. இன்றைக்கும் கூட அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக அறிந்திருக்கிறார்கள். They know him as the healer. தங்களுடைய பரிகாரியாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். They know him as the redeemer. மீட்பராக அறிந்து வைத்திருக்கிறார்கள். They know him as the deliverer. தங்களுடைய விடுதலையின் நாயகராக அறிந்து வைத்திருக்கிறார்கள். They know him as the baptizer. தங்களுடைய அபிஷேக நாதராக அறிந்து வைத்திருக்கிறார்கள். They know him as the provider and protector and so on. தங்களுடைய தேவையை சந்திக்கிறவராக பாதுகாப்பவராக அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். But very very few people know him as their best friend. ஆனால் வெகு சிலர் மாத்திரம்தான் அவரை தங்களுடைய சிறந்த நண்பராக அறிந்து வைத்திருக்கிறார்கள். Sister brother சகோதரே சகோதரியே God is calling you this morning to come to the next level of your spiritual experience. உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தினுடைய அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களை அழைக்கிறார். I tell you Jesus Christ is our best friend. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சிறந்த நண்பராய் இருக்கிறார் என்று அடியேன் உங்களுக்கு சொல்கிறேன். He is so precious to us. அவர் நமக்கு மிகவும் விலையேற பெற்றவராய் இருக்கிறார். He is so dear to our hearts. நம்முடைய இருதயத்திற்கு அவர் மிகவும் அருமையானவராய் இருக்கிறார். He is the beloved of our soul. அவரே நம்முடைய ஆத்தும நேசராய் இருக்கிறார். Oh there's none like him. அவரை போல இந்த உலகத்திலே யாருமே இல்லை. There's an English proverb. ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. It says a friend in need is a friend indeed. ஆபத்தில் வருபவனே ஆபத்தில் துணை செய்பவனே உண்மை நண்பன். I personally think that we can attribute this proverb to our Lord Jesus Christ and to nobody else in this whole world. இந்த பழமொழியை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே பொருத்தி சொல்ல முடியுமே ஒழிய இந்த உலகத்தில் உள்ள வேறு எந்த மனிதனோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. Dear child of God, can you imagine? அருமையான தேவப்பிள்ளையே உங்களால் சற்று கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? The King of Kings. ராஜாதி ராஜா. The Lord of Lords. கர்த்தாதி கர்த்தர். The Possessor of Heaven and Earth. வானத்தையும் பூமியையும் உடையவர் அவர். The Creator of the whole universe. அண்ட சராஷ்டத்தினுடைய சிருஷ்டி கர்த்தர் அவர். The Almighty Omnipotent God. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். Is your friend and mine. அவர் உங்களுடைய அடியனுடைய சிநேகிதராய் இருக்கிறார். It's so amazing. இது மிகவும் ஆச்சரியமானதாய் இருக்கிறது. But that's the truth. ஆனால் இதுதான் சத்தியமாய் இருக்கிறது. If he is a friend to us. அவர் நமக்கு சிநேகிதராய் இருக்கும்போது. Then who are we to him? நாம் அவருக்கு யாராக இருக்கிறோம்? A friend to Jesus. ஆண்டவராகிய இயேசுவுக்கு சிநேகிதராய் இருக்கிறோம். Brother sister that's our calling in our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே இதுதான் நம்முடைய அழைப்பாய் இருக்கிறது சகோதரனே சகோதரியே. He not only calls himself our friend. அவர் தம்மையே நம்முடைய சிநேகிதராய் அழைத்துக் கொள்கிறார்.
இருக்கிறது மாத்திரமல்ல but he also loves to call you and me as his friend உங்களையும் அடியேனையும் அவருடைய சிநேகிதராய் அவரை அழைக்க அவர் அதிகமாக விரும்புகிறார் will you turn the bible to luke's gospel chapter 12 and verses 4 and 5 லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் வசனம் 4 5 நீங்கள் திறந்து பார்ப்பீர்களா please look at your bible தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை திறந்து பாருங்கள் gospel according to st luke chapter 12 லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் verses 4 and 5 வசனங்கள் 4ம் 5ம் jesus is speaking ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார் and i say unto you my friends be not afraid of them that kill the body and after that have no power that they can do என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாய் ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள் but i will forewarn you whom you shall fear fear him which after he hath killed hath power to cast into hell yeah i say unto you fear him நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன் கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள் ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் He calls us in this couple of verses as his friends. இந்த ரெண்டு வசனங்களிலே நம்மை அவருடைய சிநேகிதராய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். See there he says. அங்கே அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். And I say unto you my friends be not afraid of them that kill the body. என் சிநேகிதராகி உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரீரத்தை கொலை செய்கிறவர்களுக்கு பயப்படாதிருங்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Again look at the Bible's John's Gospel chapter 11 and verse 11 யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு உங்கள் வேதத்தை திறந்து பாருங்கள் He said unto his disciples அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார் Our friend Lazarus sleepeth நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் But I go that I may awake him out of sleep நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார் He wants us to have that kind of intimate fellowship and friendship with him avarodu kuda ippadi pattadana nerungiya anyoni aikyate nam kondirukka vendum endru solli avar virumbugirar but the question that we need to consider this morning is this inda kaalai velile nam gavanathin kolla vendiyadana oru kelvi irukumana who can be the friend of this king of kings இந்த ராஜாதி ராஜாவுக்கு யார் சிநேகிதராய் இருக்க முடியும் என்பதுதான் the answer is in our key text அதற்கான பதிலானது நம்முடைய திறவுகோல் வசன பகுதியிலே இருக்கிறது proverbs chapter 22 verse 11 நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 11வது வசனம் he that loveth pureness of heart and he that speaketh graceful words the king shall be his friend சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள் ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான் in other words மறுவார்த்தையிலே if you have holiness in our hearts நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்தம் இருக்குமானால் automatically our words also will be holy தானாகவே நம்முடைய வார்த்தைகளும் பரிசுத்தமாய் இருக்கும் because the bible says ஏனென்றால் வேதம் கூறுகிறது out of the abundance of heart the mouth speaketh இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் can you see the connection between a heart and our mouth நம்முடைய இருதயத்திற்கும் நம்முடைய வாய்க்கும் இடையே உள்ள தொடர்பை உங்களால பார்க்க முடியுகிறதா who can be the friend of jesus ஆண்டவர் இயேசுனுடைய சிநேகிதனாய் யார் இருக்க முடியும் those who maintain purity in heart and purity in words இருதயத்திலே பரிசுத்தத்தையும் நாவிலே பரிசுத்தத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்கள்தான் let me share with you five thoughts this morning இந்த காலையில் உங்களிடத்திலே ஐந்து கருத்துக்களை அடியேன் பகிர்ந்து கொள்கிறேன் and i beseech the holy spirit will minister to you in a very personal way தனிப்பட்ட ரீதியிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடும்படியாக அடியேன் அவரை வேண்டிக்கொள்கிறேன் amen amen number 1 முதலாவது turn your bibles to isaiah chapter 41 ஏசாயா 41வது அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பி கொள்ளுங்கள் and let's read verse 8 எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் isaiah chapter 41 and verse 8 ஏசாயா 41வது அதிகாரம் 8வது வசனம் but thou israel art my servant jacob whom i have chosen the seed of abraham my friend என் தாசனாகி இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே oh i love this verse so much இந்த வசனத்தை மிக அதிகமாக நான் நேசிக்கிறேன் let me read this verse again இந்த வசனத்தை அடியேன் மறுபடியும் வாசிக்கட்டும் but thou israel art my servant jacob whom i have chosen the seed of abraham my friend என் தாசனாகி இஸ்ரவேலே
நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. I want you to notice something very important here. இங்கே மிக முக்கியமானது ஒன்று இருக்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அடியேன் விரும்புகிறேன். The Lord calling Jacob as a servant. கர்த்தர் இங்கே யாக்கோபை தன்னுடைய தாசன் என்று அழைக்கிறார். But calling Abraham as his friend. ஆனால் ஆபிரகாமையோ தன்னுடைய சிநேகிதன் என்று அழைக்கிறார். Dear God's people. அருமையான தேவ ஜனமே. These are two levels of spiritual experiences. இவைகள் ஆவிக்குரிய அனுபவங்களின் இரண்டு நிலைகளாய் இருக்கிறது. One is to be his servant. ஒன்று அவருடைய தாசனாக இருப்பது. Another is to be his friend. இன்னொன்று அவருடைய சிநேகிதனாய் இருப்பது. Which is better? இந்த இரண்டில் எது சிறந்தது? To be his friend, of course. அவருடைய சிநேகிதனாய் இருப்பது தானே. Now turn your Bible to James chapter 2 and verse 23. யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனத்துக்கு உங்கள் வேதத்தை திறந்து பாருங்கள். Please look at your Bibles. தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை பாருங்கள். Epistle of James chapter 2. யாக்கோபு எழுதின இரபம் 2வது அதிகாரம். Let's read verse 23. 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். And the scripture was fulfilled which saith, Abraham believed God and it was imputed unto him for righteousness and he was called the friend of God. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். We read that Abraham was called the friend of God. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். Can God the Almighty call you and me his friend? சர்வவல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் உங்களையும் அடியேனையும் சிநேகிதன் என்று அழைக்க முடியுமா? If such be the case, we'll be the most blessed people on this planet earth. அப்படி இருக்குமானால் இந்த உலகத்திலே நாம்தான் உண்மையிலே பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் இருப்போம். How could Abraham become the friend of God? தேவனுடைய சிநேகிதனாக இந்த ஆபிரகாமால் எப்படி மாற முடிந்தது? See that verse again, James chapter 2 and verse 23. யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனத்தை மறுபடியும் Abraham simply believed God. ஆபிரகாம் தேவனை அப்படியே விசுவாசித்தான். If you're a student of the scriptures, நீங்கள் வேத மாணாக்கராய் இருந்தால், underline that phrase, Abraham believed God. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்ற வாக்கியத்தை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். You may probably say, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், What's the problem? I also believe my God. இதில என்ன பிரச்சனை? நானும் என் தேவனை விசுவாசிக்கிறேனே. But dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, there's a vast difference between our faith in God and Abraham's faith in God. தேவன் பேரில் நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்திற்கும் ஆபிரகாம் தேவன் பேரில் கொண்டிருக்கிற விசுவாசத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. If you want to know this difference, இந்த வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால், then read with us verses 21 and 22 of James chapter 2. யாக்கோபு 2வது அதிகாரம் வசனங்கள் 21 22 ஐ வாசியுங்கள். Was not Abraham a father justified by works when he had offered Isaac his son upon the altar? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். Seest thou how faith wrought with his works, and by works was faith made perfect? விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. Here Apostle James talking about Abraham offering his only son Isaac as a burnt offering. இங்கே ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை தகன பலியாக செலுத்துகிறதை குறித்து இங்கே பேசுகிறார். When he was talking about Abraham's faith, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து அவர் பேசும்போது, he says, அவர் குறிப்பிடுகிறார், his faith operated with his works. அவருடைய விசுவாசமானது அவருடைய கிரியைகளோடு சேர்ந்து செயல்பட்டதாம். We know faith without work is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Yet James says, இங்கே யாக்கோபு குறிப்பிடுகிறார், Abraham's faith operated with his works. ஆபிரகாமுடைய விசுவாசமானது அவருடைய கிரியைகளோடு சேர்ந்து செயல்பட்டதாம். By his act, his faith was made perfect. அவருடைய கிரியையின் மூலமாக அவருடைய விசுவாசம் பூரணமானதாம். I call this unparalleled faith.
இதை இனையில்லாத விசுவாசம் என்று அழைக்கிறேன். Now please listen. தயவு செய்து கவனித்து கேளுங்கள். If God had said the same thing to us. தேவனாய் கர்த்தர் இதே காரியத்தை நம்மை பார்த்து சொல்லியிருப்பாரானால் we would have run away from our faith. நம்முடைய விசுவாசத்தை விட்டு நாம் ஓடியே இருப்போம். But even in that situation அந்த சூழ்நிலையிலும் பாருங்கள் God asking Abraham to offer his only beloved begotten son Isaac on Mount Moriah. மோரியா மலையிலே ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனை தகன பலியாக செலுத்தும்படிக்கு கேட்கிறார். Even in that situation. அந்த சூழ்நிலையிலும் கூட The Bible says. வேதம் குறிப்பிடுகிறது Abraham believed God. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். See the faith of Abraham in Hebrews chapter 11. எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்கள். Turn the Bible for a moment to the epistle of Hebrews chapter 11. Isaac Shall thy seed be called, accounting that God was able to raise him up even from the dead, from whence also he received him in a figure. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் இருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். Abraham received a promise from God. ஆபிரகாம் தேவனிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றார். What was that promise? அந்த வாக்குத்தத்தம் என்ன? That in Isaac shall thy seed be called. ஈசாக்கினிடத்திலே உன்னுடைய சந்ததி விளங்கும். Now God asking Abraham to offer that Isaac as a burnt offering. அந்த ஈசாக்கை எனக்கு தகன பலியாக இடு என்று சொல்லி தேவன் ஆபிரகாம் இடத்திலே கேட்கிறார். Now the Bible says. இப்போது வேதாவும் குறிப்பிடுகிறது. Abraham believed that God was able to raise him up even from the dead. மரித்தோரில் இருந்தும் கூட தேவன் தம்முடைய மகனாக ஈசாக்கை எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Church, follow me very carefully. சபையாரே நான் சொல்வதை மிக கவனமாய் கேளுங்கள். Mostly our faith in God depends on what God speaks to us. பிரதானமாக பார்க்கும்போது தேவன் நம்மிடத்தில் பேசுகிறதை வைத்துதான் நம்முடைய விசுவாசமே இருக்கின்றது. If the Lord tells you that he is sending you to United States of America. உங்களை அமெரிக்க ஐக்கிய தேசத்துக்கு அனுப்புவேன் என்று கர்த்தர் உங்களிடத்தில் சொல்வாரானால் your faith will be great. உங்களுடைய விசுவாசம் பெரியதாக இருக்கும். You will run here and there and make everything ready and somehow make a way and you will land up in America. அங்கும் இங்குமாக ஓடி அநேக காரியங்களை செய்து எப்படியாவது அமெரிக்க தேசத்திலே போய் இறங்கி விடுவோம். And you will joyfully say, I believe my God. சந்தோஷமாய் நீங்கள் சொல்வீர்கள், நான் என் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வீர்கள். You will praise God and will rejoice in God and you will say, God has done a great thing for me. கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூர்ந்து என் தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்து விட்டார் என்று சொல்லி அவரை துதிப்பீர்கள். But if the Lord tells you, ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வாரானால் I am sending you to a desert as it happened with Moses. மோசேக்கு நடந்தது போல நான் உங்களை வனாந்திரத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொல்வாரானால் as it happened with John the Baptist. யோவான் ஸ்நானகனுக்கு நடந்தது போலவே as it happened with Philip in the New Testament. புதிய ஏற்பாட்டில் உள்ள பிலிப்புக்கு நடந்தது போலவே I am sending you to a desert. நான் உங்களை வனாந்திரத்துக்கு அனுப்புகிறேன். What would be your response? நம்முடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்? What would be your faith? உங்களுடைய விசுவாசம் தான் எப்படி இருக்கும்? If God says, I am sending you to a valley of dry bones as it happened to Ezekiel. எசேக்கியேலுக்கு நடந்தது போல உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்குக்குனை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரானால் If God says, I am sending you into the garden of Gethsemane as it happened with Peter, James and John. பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு நடந்தது போல நான் உங்களை கெத்செமனே தோட்டத்துக்கு அனுப்புகிறேன் என்று உங்களை பார்த்து சொல்வாரானால் The Lord tells you, I am sending you to the inner cell of the prison as it happened with Paul and Silas. பவுல் சீலாவுக்கு நடந்தது போல நான் உங்களை உட்காவல் அறைக்குள்ளாக நடத்த போகிறேன் என்று சொல்வாரானால்
If the Lord says, "I am sending you to the heights of Patmos," as it happened with John the Apostle. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு நடந்தது போல நான் உங்களை பத்மு தீவுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்வாரானால். If the Lord tells you that I am sending you into the fiery furnace, as it happened with those three Hebrew men. அந்த மூன்று எபிரேய புருஷர்களுக்கு நடந்தது போல தேவனாய் கர்த்தர் உங்களை பார்த்து நான் உங்களை எரிகிற அக்கினி சூளைக்குள்ளாக நடத்த போகிறேன் என்று சொல்வாரானால். The Lord tells you, "I am sending you to the lion's den," as it happened with Daniel of old. பழைய ஏற்பாட்டின் தானியேலுக்கு நடந்தது போலவே நான் உங்களை சிங்க கெபி பழைய ஏற்பாட்டு வசன பகுதியிலே பாருங்கள் Genesis chapter 22 ஆதியாகமம் 22வது அதிகாரம் See verse 3 the Bible says மூன்றாம் வசனத்தை பாருங்கள் வேதம் கூறுகிறது It's amazing மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது Abraham rose up early in the morning and saddled his ass and took two of his young men with him and Isaac his son and clave the wood for the burnt offering and rose up and went unto the place of which God had told him ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டளைகளையும் புலந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் How different Abraham's faith was. ஆபிரகாமுடைய விசுவாசம் எவ்வளவு வித்தியாசமாக இருக்குது பாருங்க. Bible says in order to obey God Abraham rose up early in the morning. வேதாகம் சொல்கிறது ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு அதிகாலையில் எழுந்து If we had been in the place of Abraham we would have delayed as much as we can. நாம் மாத்திரம் ஆபிரகாமுடைய இருந்த இடத்துல இருந்திருப்போமானால் எவ்வளவு காலதாமதம் பண்ண முடியுமோ அவ்வளவு காலதாமதம் செய்திருப்போம் See verse 10 of Genesis 22 ஆதியாகமம் 22வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள் And Abraham stretched forth his hand and took the knife to slay his son பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் Only in verse 11 11வது வசனத்தில் தான் The angel of the Lord called unto him out of heaven and said Abraham Abraham and he said here am I கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் It was 12 he said 12வது வசனம் சொன்னார் Lay not thine hand upon the lad neither do thou anything unto him உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே I want you to notice something here இங்க ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன் Think of Abraham's faith ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சற்று யோசித்து பாருங்கள் First action of faith முதலாவது விசுவாசத்தினுடைய செயல் and then a voice from heaven அதற்கு பிறகு தான் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது hope you follow me நான் சொல்வதை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று நம்புகிறேன் first of all abraham acted in faith முதலாவதாக ஆபிரகாம் விசுவாசத்திலே செயல்பட்டார் then he heard a voice from heaven அதற்கு பிறகு வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டார் how about our faith நம்முடைய விசுவாசத்தை குறித்து என்ன first of all we expect a voice from heaven முதலாவது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறதா என்று சொல்லி எதிர்பார்ப்போம் and then we will try to do something அதற்கு பிறகு தான் நாம் ஒன்றை செய்ய முயற்சி Abraham's faith will immediately act
unmindful of the consequences. பின் விளைவுகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் ஆபிரகாமுடைய விசுவாசம் உடனே செயலில் இறங்கும். Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, if you have stuck in your mind to do something what God wants you to do, தேவன் நீங்கள் செய்யும்படி சொல்லுகிற காரியத்தை செய்வதற்கு உங்களுடைய மனதிலே போராடி கொண்டிருக்கிறீர்களா? That's not the kind of faith God is expecting from us. தேவன் இப்படிப்பட்டதான விசுவாசத்தை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. How different our faith is from the faith of Abraham. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை விட நம்முடைய விசுவாசம் எவ்வளவு வித்தியாசமா இருக்குது பாருங்கள். We need to have that kind of faith in God. தேவன் பேரில் அவ்வகையான விசுவாசத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். In order to become his friend, we need this kind of faith. அவருடைய சிநேகிதராய் நாம் மாறுவதற்கு நமக்கு இவ்வகைப்பட்ட விசுவாசம் தேவை. We need to say, நாம் சொல்ல வேண்டும், Lord, whether good or bad, I believe you with all my heart. நன்மையானாலும் தீமையானாலும் என் முழு இதயத்தோடு நான் உம்மை விசுவாசிக்கிறேன். Whether you bless me or not, still I believe you, God. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் நான் உம்மை விசுவாசிப்பேன். Whether you deliver me or not, still I believe you, God. நீர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நான் உம்மை விசுவாசிப்பேன். See the faith of the saintly man Job. பரிசுத்தவானாகிய யோபினுடைய விசுவாசத்தை பாருங்கள். Job chapter 13 and verse 15. யோபு 13வது அதிகாரம் 15 வசனம். Though he slays me, yet will I trust in him. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன். All glory and honor to God. எல்லா மகிமையும் கனமனும் தேவன் ஒருவருக்கே. What is the resultant blessing from that kind of faith and friendship with the Lord in the life of Abraham? ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான விசுவாசம் ஐக்கியத்தினால் வருகிறதான விளைவு நற்பலன் தான் என்ன? The Lord said to Abraham in Genesis chapter 18. ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலே கர்த்தர் சொல்கிறார். In Genesis chapter 18 verse 17. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 17வது வசனம். The Lord said, shall I hide from Abraham that thing which I do? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்கிறார். And the Lord says in verse 19. For I know him. நான் அவனை அறிந்திருக்கிறேன். For I know him that he will command his children and his household after him, and they shall keep the way of the Lord to do justice and judgment, that the Lord may bring upon Abraham that which he had spoken of him. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். I know him. நான் அவனை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். He is my friend and therefore I know him. அவன் என்னுடைய சிநேகிதனாய் இருக்கிறான் ஆகையினாலே நான் அவனை அறிந்திருக்கிறேன். Abraham was a man who gained God's confidence. தேவனுடைய நம்பிக்கையை பெற்ற மனுஷன் தான் இந்த ஆபிரகாம். The kind of faith that Abraham had was amazing. அந்த விசுவாசம் தான் மிகவும் ஆச்சரியமானதாய் இருக்கிறது. I believe in God and God believes in me. நான் என் தேவனை விசுவாசிக்கிறேன், என் தேவன் என்னை நம்புகிறார். Friend, it is very easy to say I believe in my God. என் தேவன் பேரில் நான் விசுவாசமாய் இருக்கிறேன் என்று சொல்வது மிக சுலபமானது. But it is not that easy to say my God believes in me. என் தேவன் என் பேரில் நம்பிக்கையாய் இருக்கிறார் என்று சொல்வது சுலபமானது அல்ல. Can we ask God to give us that kind of faith this morning? இந்த காலையிலே ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்டதான விசுவாசத்தை தாருமையா என்று சொல்லி நாம் கேட்போமா? If you have this kind of faith, you and I can become the friend of Jesus Christ. நமக்கு இப்படிப்பட்டதான விசுவாசம் இருக்குமானால் நம் ஆண்டவராகிய இயேசுனுடைய சிநேகிதராய் மாற முடியும். Oh, that is unparalleled, incomparable faith. இதுதான் இணையில்லாத ஈடில்லாத விசுவாசம். Amen. Amen. How can we become the friend of God? தேவனுடைய நண்பராக சிநேகிதராய் எப்படி மாறுவது? Secondly, இரண்டாவது, turn your Bibles to the book of Exodus chapter 33. யாத்ராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Let's read verse 11. 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். Exodus chapter 33 and verse 11. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். The Lord spoke unto Moses face to face as a man and speaketh unto his friend. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். Can God do that with you and me? உங்களிடத்தும் என்னிடத்தும் தேவன் இப்படி செய்ய முடியுமா? Dear child of God, if that has happened in the Old Testament, why not in the New Testament age with you and me?
பழைய ஏற்பாட்டிலே இது இப்படி நடந்திருக்கையிலே புதிய ஏற்பாட்டு யுகத்திலே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இப்படி ஏன் நடக்க முடியாது? The Lord communed with Moses face to face. கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் சம்பாஷித்தார். As a man speaketh unto his friend, the Lord spoke unto him. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட பேசினார். Can you imagine the closeness they had together? அவர்கள் இருவரும் இடையே இருந்ததான அந்த நெருக்கத்தை உங்களாலே கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? Can you just imagine the intimate fellowship that God and Moses had with each other? தேவனும் மோசேக்கும் இடையே உள்ளதான அந்த அன்யோன்யமான ஐக்கியத்தை உங்களாலே கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? Friend, to that kind of relationship and fellowship that God is calling us into these days. இந்த நாட்களிலே இவ்வகையான ஐக்கியம் அன்யோன்யத்துக்குள்ளாக தான் நாம் வரும்படிக்கு தேவன் அழைப்பு விடுகிறார். How could Moses become the friend of God? தேவனுடைய சிநேகிதனாக மோசேயால எப்படி மாற முடிந்தது? Because he was a man always seeking for God's ways. எப்பொழுதுமே தேவனுடைய வழிகளை நாடி தேடின மனுஷன் இவர். Do you know something? ஒன்று உங்களுக்கு தெரியுமா? Moses had only two prayer points in his life. மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே ரெண்டே ரெண்டு ஜெப குறிப்புகளை மட்டும் வைத்திருந்தார். Of course we have a very long list of prayer. ஆனால் நமக்கு அந்த ஜெபப்பட்டியல் பாருங்கள், நீண்ட ஜெபப்பட்டியல். Oh, we give to God a long shopping list. ஆண்டவரிடத்திலே நமக்கு தேவையின் பட்டியலை கொடுக்கும்போது நீண்ட பட்டியலை கொடுக்கிறோம். But Moses had only two prayer points. ஆனால் மோசேயின் இடத்திலே ரெண்டே ரெண்டு ஜெப குறிப்புகள் தான் இருந்தது. Number 1. முதலாவது, Show me thy way, Lord. ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு காண்பியும். Exodus chapter 33 verse 13. யாத்ராகம 33வது அதிகாரம் 13வது வசனம். See the prayer of Moses. மோசேயினுடைய ஜெபத்தை பாருங்கள். If I have found grace in thy sight, show me now thy way. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். How many of you can say this morning? எத்தனை பேரால் இந்த காலையில சொல்ல முடியும்? Lord, I'm not asking anything from you. உம்மிடத்திலிருந்து நான் வேறு எதையும் கேட்க ஆண்டவரே. Show me thy way, Lord. கர்த்தாவே உம்முடைய வழியை எனக்கு காண்பியும். Show me thy way. உம்முடைய வழியை எனக்கு காண்பியும் ஐயா. Secondly, இரண்டாவதாக, the prayer of Moses was, show me thy glory. மோசேயினுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். Exodus 18 of that same chapter. அதே அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். I beseech thee, show me thy glory. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று விண்ணப்பித்தான். I call this unceasing request. இதை இடைவிடாத விண்ணப்பம் என்று அடியேன் அழைக்கிறேன். Moses was interested only in two things. மோசே இந்த ரெண்டே ரெண்டு காரியங்களில் தான் ஆர்வமுடையவராய் இருந்தார். Number 1, God's ways. முதலாவது தேவனுடைய வழிகள். Number 2, God's glory. தேவனுடைய மகிமை. Nothing else. இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. While the people of Israel were asking for garlic, onion, meat and so on. இஸ்ரவேல் ஜனங்கள் வெங்காயம், வெள்ளை பூண்டு இப்படிப்பட்டதான இறைச்சிகளை நாடி தேடி கொண்டிருக்கையிலே Moses was asking God for his ways and glory. மோசேயோ ஆண்டவரே உம்முடைய வழிகளை காண்பியும் உம்முடைய மகிமையை காண்பியும் என்று கதறினார். Dear church, அருமையான சபையாரே, that was the difference between the people of Israel and Moses. இஸ்ரவேல் மக்களுக்கும் மோசேக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இதுதான். That's why we read in Psalm 103 verse 7. இது நிமித்தமாக தான் 103வது சங்கீதம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். The Bible says he made known his ways unto Moses, his acts unto the children of Israel. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணினார். Dear brother sister, அருமையான சகோதரே சகோதரியே, during this terrible pandemic, இந்த கொள்ளை நோய் சூழ்ந்திருக்கிற நிலையின் மத்தியிலே, what are you seeking for? நீங்கள் எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? Is it for garlic? அங்கு பூண்டை தேடிக் கொண்டிருக்கிறீர்களா? Is it for onion? Is it for the things of the world, the material blessings? வெங்காயங்களையும் உலகத்தின் காரியங்களையும் பொருளாதார காரியங்களை தான் நீங்கள் தேடிக் கொண்டிருக்கிறீர்களா? Or on the other hand, are you seeking for God's ways and God's glory? அல்லது தேவனுடைய வழிகளையும் தேவனுடைய மகிமையையும் நீங்கள் நாடி தேடுகிறீர்களா? How many of you remember the Lord's prayer? கர்த்தருடைய ஜெபத்தை எத்தனை பேர் நினைவு கூறுகிறீர்கள்? The very opening sentence of that Lord's prayer is this. கர்த்தருடைய ஜெபத்தினுடைய முதல் வாக்கியமே இதுதான். Hallowed be thy name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Only after that comes our daily bread. அதற்கு பிற்பாடுதான் எங்களுடைய அனுதின அப்பத்தை தாரும் என்று வருகிறது. Who can be the friend of God? தேவனுடைய நண்பராய் யார் இருக்க முடியும்? One who is interested in God's ways and God's glory. தேவனுடைய வழிகளிலும் தேவனுடைய மகிமையிலும் ஆர்வம்
கூடியவர்கள் தான் how many of you can say this morning இந்த காலையிலே எத்தனை பேரால் சொல்ல முடியும் not my ways o lord ஆண்டவரே என்னுடைய வழிகள் அல்ல not my glory என்னுடைய மகிமையும் அல்ல not the honor of men மனுஷனுடைய கனமும் அல்ல lord I want to know your way I want to know your glory கர்த்தாவே நான் உம்முடைய வழிகளையும் உம்முடைய மகிமையையும் அறிந்து கொள்ள வேண்டும் let your heart cry out to god this morning இந்த காலையிலே உம்முடைய இருதயம் கர்த்தரை நோக்கி கதறி கேட்கட்டும் your ways o lord உம்முடைய வழிகள் ஆண்டவரே your glory o lord உம்முடைய மகிமை ஆண்டவரே where is god's way by the way உங்களுக்கு தேவனுடைய வழி எங்க இருக்குன்னு தெரியுமா turn your bible for a moment to psalm 77 77வது சங்கீதத்தின் வேதாகமத்தை திருப்பி கொள்ளுங்கள் let's read verses 19 and 20 வசனங்கள் 19 20 நாம் வாசிப்போம் psalm 77 77வது சங்கீதம் verses 19 and 20 வசனங்கள் 19ம் 20ம் thy way is in the sea and thy path in the great waters and thy footsteps are not known உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று thou leadest thy people like a flock by the hand of moses and aaron மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழிநடத்தினீர் friend where is god's way நண்பரே தேவனுடைய வழி எங்க இருக்கிறது god's way is in the sea தேவனுடைய வழியானது கடலிலே இருக்கிறது his path is in great waters அவருடைய பாதைகள் திரளான தண்ணீர்களில் இருக்கிறது his footsteps are not seen not known அவருடைய காலடிகள் தெரியப்படாமற் Now think of the people of Israel standing before the Red Sea. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்கள் நின்று கொண்டிருக்கிறது நினைவு கூறுங்கள். You cannot see this way with your physical eyes. உங்கள் சரீர பிரகாரமான கண்களினாலே இந்த வழியை உங்களால பார்க்க முடியாது. You need spiritual eyes to see God's way. தேவனுடைய வழிகளை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் தேவை. Who can see God's way? தேவனுடைய வழிகளை யார் பார்க்க முடியும்? Only those who cry out to God for his ways. தேவனுடைய வழிகளுக்காக அவரை காதறி கேட்கிறவர்கள் மாத்திரம்தான் only those who cry out to god and say lord show me the way can see the ways of god தேவனே உம்முடைய வழியை காண்பியும் என்று யார் காதறி கேட்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய வழியை பார்க்க முடியும் dear child of god அருமையான தேவப்பிள்ளையே let this be our unceasing request these days இந்த நாட்களிலே இதுவே நம்முடைய இடைவிடாத விண்ணப்பமாய் இருப்பதாக show me thy way lord கர்த்தாவே உம்முடைய வழியை காண்பியும் show me thy glory உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் if this is your constant unceasing prayer you can become the friend of god இதுவே உம்முடைய இடைவிடாத ஓயாத விண்ணப்பமாய் இருக்குமானால் நீங்கள் தேவனுடைய சிநேகிதராய் இருக்க முடியும் thirdly மூன்றாவதாக turn your bibles quickly to gospel according to st luke chapter 11 and verse 8 சீக்கிரமாய் உம்முடைய வேதாகமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள் luke's gospel chapter 11 லூக்கா 11வது அதிகாரம் and verse 8 8வது வசனம் I say unto you though he will not rise and give him because he is friend yet because of his importunity he will rise and give him as many as he needeth பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறதின் நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் the lord jesus christ speak in a parable about two friends ரெண்டு சிநேகிதர்களை குறித்ததான ஓமையை ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார் we want to understand the context then we need to read from verse 5 to 8 இந்த பின்னணியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் வசனங்கள் 5 முதல் 8 முடியே நாம் வாசித்து பார்க்க வேண்டும் look at the bible verse 5 ஐந்தாவது வசனத்தை உங்கள் வேதத்திலே பாருங்கள் and he said unto them which of you shall have a friend and shall go unto him at midnight and say unto him friend lend me 3 loaves for a friend of mine is in his journey is come to me and I have nothing to set before him பின்னும் அவர் அவர்களை நோக்கி உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய் சிநேகிதனே என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான் அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் and he from within shall answer and say trouble me not the door is now shut and my children are with me in bed I cannot rise and give thee
வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக என்னை தொந்தரவு செய்யாதே. கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். I say unto you, though he will not rise and give him because he is his friend, yet because of his importunity, he will rise and give him as many as he needeth. பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறதின் நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறதின் நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Read verse 8 again. எட்டாவது வசனத்தை மறுபடியும் வாசித்து பாருங்கள். I say unto you, though he will not rise and give him because he is his friend, yet because of his importunity, he will rise and give him as many as he needeth. பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறதின் நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். The blessedness of this friendship is timely help. இந்த நண்பத்துவத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன? சமயத்திற்கு ஏற்ற உதவி. The Bible says, வேதம் குறிப்பிடுகிறது, the Lord is a present help in time of need. கர்த்தர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான சமய சகாயராய் இருக்கிறார். I call this unbridled intercessory prayer. இதை கட்டுப்படுத்த முடியாத பரிந்து பேசும் ஜெபம் என்று அழைக்கிறேன். Notice here in verse 5. ஐந்தாவது வசனத்தில் இங்கே பாருங்கள். It says at midnight. பாதி ராத்திரியிலே என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. A very odd hour. மிகவும் கஷ்டமான ஒரு நேரம் அது. In that odd hour, அந்த கஷ்டமான நேரத்திலும் கூட, everyone and anyone cannot approach him for help. உதவிக்காக யார் வேண்டுமானாலும் அவரிடத்தில் அணுக முடியாது. Only his friend can. அவருடைய சிநேகிதர் மாத்திரம் தான் அணுக முடியும். My brother, my sister, என் அருமையான சகோதரனே, சகோதரியே, it was midnight. அது பாதி ராத்திரி. A very odd hour. மிகவும் கஷ்டமான நேரம் அது. Only his friend can approach him for help. உதவிக்காக அவருடைய சிநேகிதர் மாத்திரம் தான் அத்தருணத்திலே அவரை அணுக முடியும். Notice in verse 8. எட்டாவது வசனத்தை பாருங்கள். The middle part of verse 8. எட்டாவது வசனத்துடைய மையப்பகுதி. Though he will not rise and give him because he is his friend, yet because of his importunity, he will rise and give him as many as he needed. அவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான். We got to understand something. இங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Only a friend can approach him in that hard hour. அந்த கஷ்டமான நேரத்திலும் ஒரு சிநேகிதன் தான் அவனை அணுக முடியும். Hallelujah. Hallelujah. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. He wanted only 3 loaves. இவருக்கு வெறும் மூன்றே அப்பங்கள் தான் தேவை. But how much his friend was willing to give him? ஆனால் அவருடைய சிநேகிதர் இவருக்கு எவ்வளவு கொடுக்க மனதா இருந்தார்? As many as he needed. இவருக்கு வேண்டிய மட்டும். What is the lesson the Lord is trying to drive in our hearts this morning from this passage? இந்த வசன பகுதியிலிருந்து கர்த்தர் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக விதைக்க விரும்புகிறதான பாடம் என்ன? Importunate prayer. அதாவது வருந்தி விடாமல் கேட்பது. Do you want to be the friend of Jesus? நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் சிநேகிதராக இருக்க வேண்டுமா? Then develop an importunate prayer life. வருந்தி விடாமல் கேட்கத்தக்கதான ஒரு ஜெப ஜீவியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். Now if you read from verses 9 to 13. வசனங்கள் 9 முதல் 13 முடியே நீங்கள் வாசிப்பீர்களானால், in these 5 verses, இந்த 5 வசனங்களிலே you find the word ask how many times? கேளுங்கள் என்கிறதான வார்த்தை எத்தனை விசை வருகிறது? It occurs 6 times. 6 விசை வருகிறது. 6 is the number of man. 6 என்பது மனிதனை குறித்த எண்ணாகும். We are a group of needy people. நாம் தான் தேவையுள்ள ஒரு கூட்டமாய் இருக்கிறோம். Today man is in need and he needs to ask. மனிதன் இன்றைக்கு தேவையில் இருக்கிறான். மனிதன் கேட்க வேண்டும். My brother, sister, என் சகோதரனே, சகோதரியே, notice that friend was not asking something for himself. பாருங்கள், இந்த நண்பன் தனக்காக அவன் கேட்கவில்லை. He was asking this for another friend of his. தன்னுடைய இன்னொரு சிநேகிதனுக்காக இவர் கேட்கிறார். God loves that kind of prayer. தேவன் இப்படிப்பட்டதான ஜெபத்தை தான் நேசிக்கிறார். Importunate intercessory prayer will make you and me the friend of the Almighty God. வருந்தி விடாமல் பரிந்து பேசும் ஜெபம் தான் உங்களையும் அடியனையும் தேவனுடைய சிநேகிதராக மாற்றும். If you want to become the friend of God, நீங்கள் தேவனுடைய சிநேகிதராக மாற வேண்டுமா? Then join the Nehemiah Prayer Warriors team ministry and begin to pray for other people. நெகேமியா ஜெப குழு ஊழியத்தில் இணைந்து கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்க துவங்குங்கள். Will you turn a Bible to James chapter 4 verse 2? யாக்கோபு 4வது அதிகாரம் 2வது வசனத்துக்கும் வேதத்தை திறந்து பார்ப்பீர்களா? Something that we need to understand. இங்கே நாம் புரிந்துகொள்ளத்தக்கதான முக்கியமான கருத்து இருக்கிறது. James chapter 4 and verse 2. யாக்கோபு 4வது அதிகாரம் 2வது வசனம். He lusts and have not.
He kill and desire to have and cannot obtain. He fight and war, yet he have not because he ask not. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடைய கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. Notice that phrase. இந்த வாக்கியத்தை அடிக்கோட்டிட்டுக் கொள்ளுங்கள். Yet he have not because he has not. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால் உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. Now if you read verses 2 and 3 you will understand. வசனங்கள் 2யும் 3யும் நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு புரிந்துவிடும். Read verses 2 and 3 carefully. 2 3 வசனங்களை மிக கவனமாய் வாசியுங்கள். You lust and have not, you kill and desire to have and cannot obtain, you fight and war, yet you have not because you has not. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடைய கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. Verse 3. மூன்றாவது வசனம். He ask and receive not because you ask amiss that he may consume it upon your lust. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். What is the truth that we need to understand? இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான சத்தியம் என்ன? Either two, you have been only asking for yourself. இதுவரைக்குமாக நீங்கள் உங்களுக்காக மட்டும் தான் கேட்டுக்கொண்டு வந்தீர்கள். And therefore you ask and receive not. ஆகினாலே நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். In other words, மறுவார்த்தையிலே the Lord says you have not asked me for others. மற்றவர்களுக்காக நீங்கள் என்னிடத்திலே நீங்கள் இன்னும் கேட்கவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். And so you have not. ஆகினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். In other words, the Lord says மறுவார்த்தையிலே கர்த்தர் சொல்கிறார். If you begin to ask me for others, மற்றவர்களுக்காக நீங்கள் என்னிடத்திலே கேட்பீர்களானால் I will begin to bless you. நான் உங்களை ஆசீர்வதிக்க துவங்குவேன். How many of you understand this morning? இந்த காலையில் எத்தனை பேர் புரிந்துகொள்கிறீர்கள்? You ask but you have not. நீங்கள் விண்ணப்பித்தும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். Why? ஏன்? Because you have been asking only for yourself. என்றால் நீங்கள் உங்களுக்காக மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். You have not asked me for other people. மற்றவர்களுக்காக நீங்கள் என்னிடத்திலே கேட்கவில்லை. This morning the Lord says. இந்த காலையிலே கர்த்தர் சொல்கிறார். If you ask me for other people. மற்றவர்களுக்காக நீங்கள் என்னிடத்திலே கேட்பீர்களானால். If you pray unto me for other people. மற்றவர்களுக்காக நீங்கள் என்னிடத்திலே விண்ணப்பிப்பீர்களானால். Then I will begin to bless you, say the Lord. நான் உங்களை ஆசீர்வதிக்க துவங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Bible says in Job chapter 42 verse 10. யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்திலே வேதம் சொல்கிறது. And the Lord turned the captivity of Job when he prayed for his friends. Also the Lord gave Job twice as much as he had before. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். Friend, this is what importunate intercessory prayer can bring into your lives. நண்பரே, பரிந்து விடாமல் பரிந்து பேசும் ஜெபம் இதைதான் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். Job prayed for his friends. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தார். The Lord turned away his captivity. கர்த்தர் யோபினுடைய சிறையிருப்பை மாற்றினார். Not only the Lord turned away his captivity. யோபினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினது மாத்திரமல்ல. Also the Lord gave Job twice as much as he had before. யோபு தான் முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனியாய் பெறும்படி தேவன் செய்தார். What kind of friends Job prayed for? எப்படிப்பட்டதான சிநேகிதருக்காக யோபு ஜெபித்தார். Turn your Bible to Job chapter 6. யோபு 6வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். And verse 14. 14வது வசனம். Job 6:14. யோபு 6:14. To him that is afflicted, pity should be showed from his friend, but he forsaketh the fear of the Almighty. உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும். அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான். Amen. Is Job talking about his own friends? யோபு தன்னுடைய சொந்த சிநேகிதரை குறித்து பேசுகிறார். Amen. If somebody is afflicted, the friends must show him pity. உபாதிக்கப்படுகிறவரா யாராவது இருப்பாரானால் அவருடைய சிநேகிதர் அவருக்கு தயவு காண்பிக்க வேண்டும். But the friends of Job did not show him pity. ஆனால் யோபின் சிநேகிதரோ யோபுக்கு தயவு காண்பிக்கவே இல்லை. See verse 25 of that same chapter, Job chapter 6. அதே யோபு 6வது அதிகாரம் 25வது வசனத்திலே பாருங்கள். How forcible are right words, but what doth your arguing reprove?
செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன Do you imagine to reprove words and the speeches of one that is desperate which are as wind கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறீர்களே See verse 27 27வது வசனத்தை பாருங்கள் Yeah you overwhelm the fatherless and you dig a pit for your friend இப்படி செய்து திக்கற்றவன் மேல் நீங்கள் விழுந்து உங்கள் சிநேகிதனுக்கு படுகுழியை வெட்டுகிறீர்கள் Job says you are digging a pit for me நீங்கள் எனக்காக ஒரு படுகுழியை வெட்டுகிறீர்கள் என்று யோபு குறிப்பிடுகிறார் Job chapter 16 and verse 2 யோபு 16வது அதிகாரம் 2வது வசனம் Job 16 and verse 2 யோபு 16:2 I have heard many such things miserable comforters are you all இப்படிப்பட்ட अनेक காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அலட்டு உண்டாக்குகிற தேற்றரவாளர் Job chapter 19 and verse 19 யோபு 19:19 Job 19:19 யோபு 19:19 All my inward friends abhor me and they whom I loved are turned against me என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள் For such friends Job prayed இப்படிப்பட்ட சிநேகிதர்களுக்காக யோபு ஜெபித்தார் Are you willing to pray even for such people இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நீங்கள் விண்ணப்பிக்க முடியுமா God will abundantly bless you தேவன் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார் Friend I want to tell you as God's spokesman this morning நண்பரே இந்த காலையிலே தேவனுடைய பிரதிநிதியாக அடியேன் உங்களை பார்த்து சொல்கிறேன் We are living in a midnight hour நாம் பாதி ராத்திரியின் காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் There are many wayfaring men and women who are in terrible dire need these days இந்த நாட்களிலே அதிக தேவையில் இருக்கிறதான வழிபோக்கர்கள் अनेகர் இருக்கிறார்கள் There are many people who come to us with hunger and thirst for the spiritual things ஆவிக்குரிய காரியங்களை குறித்ததான பசியோடும் தாகத்தோடும் நம்மிடத்திலே வருகிறவர்கள் अनेகர் இருக்கிறார்கள் You and I cannot meet the needs நீங்களும் அடியேனும் அவருடைய தேவையை சந்திக்க முடியாது because we are insufficient by ourselves நம்மிலே நாம் போதுமானவர்களாய் இல்லை you and I cannot meet the needs நீங்களும் அடியேனும் அவருடைய தேவைகளை சந்திக்க முடியாது we have to cry unto a heavenly friend in order to meet the spiritual needs of these people இப்படிப்பட்ட ஜனங்களுடைய ஆவிக்குரிய தேவையை சந்திப்பதற்கு நம்முடைய பரலோக சிநேகிதரை நாம் அழைக்க வேண்டும் importunate intercessory prayer will make you to become his friend வருந்தி விடாமல் பரிந்து பேசுகிற ஜெபம் தான் நம்மை அவருடைய சிநேகிதராக மாற்றும் will you take a decision this day இந்த நாட்களிலே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா we have got lot of time in our hands நம்முடைய கரத்திலே अनेक மணி நேரங்கள் இருக்கிறது we can spend time in praying for other people மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற நேரத்தை செலவழிக்கலாம் by which you can become the friend of the almighty god இப்படி செய்வதன் மூலமாக சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய சிநேகிதராய் நீங்கள் மாற முடியும் how can we become his friend how this snehithara eppadi maaruvathu fourthly naangavadhaga turn your bible to the book of ruth chapter 2 and verse 13 ruthin charithram 2nd adhigaram 13rd vasanathukku thirupikollungal ruth chapter 2 and verse 13 ruth 2:13 here ruth is speaking to boaz inge ruth boaz edathile pesugiraal ruth chapter 2 verse 13 ruth 2:13 then she said let me find favor in thy sight my lord for that thou hast comforted me For that thou hast spoken friendly unto thine handmaid, though I be not like unto one of thine handmaidens. அதற்கு அவள் என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றாள் ரூத் இஸ் a type of believer. ரூத் ஒரு விசுவாசிக்கு அடையாளமாய் இருக்கிறாள். போவஸ் இஸ் a type of the Lord Jesus Christ. Boaz ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். Now notice here the middle part of verse 13. 13வது வசனத்துடைய மையப்பகுதியை நீங்கள் பாருங்கள். For thou has comforted me, thou has spoken friendly unto thy handmaid, though I be not like unto one of thine handmaidens. நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே சிநேகிதரை போல பேசினீரே என்றாள். Why should Boaz speak friendly unto Ruth? Boaz ரூத்தினிடத்திலே ஏன் ஒரு சிநேகிதனை போல பேச வேண்டும்? She was a Moabitess widow. இவள் ஒரு மோவாபிய விதவையாய் இருந்தாள். What is the secret? Why should Boaz speak so friendly?
with her. அவளிடத்திலே ஒரு சிநேகிதனை போல போவாஸ் ஏன் பேச வேண்டும்? இதற்கு பிற்பாடு இருக்கிறதான ரகசியம் தான் என்ன? Her fellowship and separated life. அவளுடைய ஐக்கியமும் பிரித்தெடுக்கப்பட்டதான வாழ்க்கையும். Look at the Bible verse 11. 11வது வசனத்தை பாருங்கள். Ruth chapter 2 verse 11. Ruth 2வது அதிகாரம் 11வது வசனம். And Boaz answered and said unto her, it hath been fully showed me that all that thou hast done unto thy mother-in-law since the death of thine husband, and how thou hast left thy father and thy mother and the land of thy nativity, and hast come unto a people which thou knewest not heretofore. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் என விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. Boaz says, I know how thou hast left thy father and thy mother and the land of thy nativity and art come unto people which thou knowest not heretofore. நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. You know the context very well. இந்த பின்னணியை உங்களுக்கு நன்றாக தெரியும். Orpah left Naomi, but Ruth did cleave unto her. ஓர்பால் நகோமியை விட்டு பிரிந்தாள், ஆனால் ரூத்தோ நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். See what Ruth says in chapter 1 verse 14. ரூத்து 1:14லே ரூத் என்ன சொல்கிறார் பாருங்கள். And they lifted up their voice and wept again, and Orpah kissed her mother-in-law, but Ruth clave unto her. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். And she said, behold, thy sister-in-law is gone back unto a people and unto a gods, return thou after thy sister-in-law. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். And Ruth said, entreat me not to leave thee or to return from following after thee, for whither thou goest I will go, whither thou lodgest I will lodge, thy people shall be my people and thy God my God. அதற்கு ரூத் சொல்கிறதை பாருங்கள். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். I call this unprecedented fellowship. இதைதான் ஆச்சரியமான ஐக்கியம் என்று அழைக்கிறேன். Now think for a moment. ஒரு கணம் இதை யோசித்து பாருங்கள். Ruth's husband died in Moab. மோவாபிலே ரூத்தினுடைய கணவர் மரித்து போய்விட்டார். What necessity for her to live with her mother-in-law anymore? இப்பொழுது இனியும் தன்னுடைய மாமியாரோடு இவள் வாழ வேண்டியதான நிர்பந்தம் எதுவுமே இல்லை. Dear child of God. அருமையான தேவ பிள்ளையே. Today in the church. இன்றைக்கும் திருச்சபையிலே. There are many Orphans, but very few Ruth. அநேக ஓர்பால்கள் இருக்கிறார்கள், வெகு சில ரூத்துகள் மட்டும் தான் இருக்கிறார்கள். At least Orpah kissed and went. ஓர்பால் முத்தமிட்டாவது அவள் சென்றாள். But many people today, they kick and go. ஆனால் இன்றைக்கும் அநேகர் உதைத்து விட்டு போகிறார்கள் பாருங்கள். If position not given, அவர்களுக்கு ஒரு உயர்ந்த பதவி கொடுக்காவிட்டால், preference not given, முக்கியத்துவம் அவர்களுக்கு கொடுக்காவிட்டால், they leave the church fellowship. சபை ஐக்கியத்தை விட்டு போய் விடுவார்கள். But I thank God for Ruth. ஆனால் ரூத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Boaz, our heavenly bridegroom Jesus Christ, is only for Ruth and not for Orpah. போவாஸ் ஆகிய நம்முடைய பரம மனவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓர்பாளுகளுக்காக அல்ல, ரூத்துக்காக மாத்திரம் தான் இருக்கிறார். I want to tell you this morning, be like Ruth. ரூத்தை போல இருங்கள் என்று இந்த காலையில் அடியேன் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். Whatever happens, they will never leave God given church fellowship. என்ன வந்தாலும் சரி, தேவன் எங்களுக்கு கொடுத்த திருச்சபை ஐக்கியத்தை விட்டு நாங்கள் விலகி போகவே மாட்டோம் என்பார்கள். Not only they value the church fellowship. திருச்சபை ஐக்கியத்தை அவர்கள் பெரும் பொக்கிஷமாய் கருதுகிறது மாத்திரமல்ல, they also lead a separated life unto God. தேவனுக்கென்று அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். Do you want to be the friend of Jesus? நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் சிநேகிதராய் இருக்க உங்களுக்கு விருப்பமா? Learn to value God given church fellowship. தேவன் உங்களுக்கு தந்திருக்கதான திருச்சபை ஐக்கியத்தை பெரும் மதிப்பாய் கருதுங்கள். கர்த்தருக்கென்று ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்கள். நோட்டீஸ் தேர் தி ரிசல்டன்ட் பிளெஸிங். இதனால் வருகிறதான ஆசீர்வாதம் என்ன? Ruth chapter 2 verse 12. ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம். The Lord recompense thy work
and a full reward be given thee of the Lord God of Israel, under whose wings thou art come to trust. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What is the secret of such tremendous blessing? இப்படிப்பட்ட மிக ஆச்சரியமான ஆசீர்வாதத்துக்கான ரகசியம் என்ன? ரூத் வாஸ் willing to forsake all for the sake of her fellowship. தன்னுடைய ஐக்கியத்தின் நிமித்தமாக மற்ற எந்த ஒரு காரியத்தையும் அவள் புறக்கணிக்க துறக்க அவள் மனதாய் இருந்தாள். She left her people. தன்னுடைய சொந்த ஜனங்களை விட்டு வந்தாள். She left her country. தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு வந்தாள். She left her gods in Moab. மோவாபில் இருக்க தன்னுடைய தேவர்களை விட்டு அவள் வந்து விட்டாள். She left all for fellowship. ஐக்கியத்திற்காக அனைத்தையும் அவள் துறந்தாள். Can I tell you something? அடியேன் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? Whoever left something for the Lord. கர்த்தருக்காக யாராவது எதையாவது விட்டிருந்தால் God bless them abundantly. தேவன் அவர்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். Think of Abraham. ஆபிரகாமை யோசித்து பாருங்கள். Abraham left his father's house. ஆபிரகாம் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு வந்தார். God blessed him abundantly. தேவன் அவரை அபரிதமாய் ஆசீர்வதித்தார். Moses left Pharaoh's palace. மோசே பார்வோனுடைய அரமனை விட்டு வந்தார். God used him mightily. தேவன் அவரை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினார். Elijah left the plow and followed Elijah. எலிசா ஏர்மாடுகளை விட்டு எலியாவை பின்தொடர்ந்தார். And he was anointed with a double portion of the spirit of God. தேவ ஆவியானவருடைய இரட்டிப்பான அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார். The disciples left the net and followed Jesus Christ. சீஷர்கள் வலைகளை விட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார்கள். Oh God used them mightily and they turned the world upside down. தேவனாய் கர்த்தர் அவர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினார். அவர்கள் இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றினார்கள். Dear child of God. அருமையான தேவ ஜனமே. Are you willing to leave anything for the sake of your fellowship? உங்களுடைய ஐக்கியத்திற்காக எதையும் விட்டுவிட நீங்கள் மனதா இருக்கிறீர்களா? Are you willing to leave anything for the sake of leading a separated life unto God? தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எதையும் விட்டுவிட நீங்கள் மனதா இருக்கிறீர்களா? God will immensely bless you. தேவன் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். God is looking out for unprecedented fellowship this day. இந்த நாட்களிலே தேவன் ஆச்சரியமான ஐக்கியத்தை தான் எதிர்பார்க்கிறார். Let me share with you one more thought before I close. அடியேன் முடிக்கும் முன்பதாக இன்னொரு கருத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். Fifthly, turn your Bibles to John's Gospel, chapter 15. ஐந்தாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Let's read from 13 down to verse 15. வசனங்கள் 13 துவங்கி 15 முடிய நாம் வாசிப்போம். John's Gospel, chapter 15. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். Reading from verse 13. வசனங்கள் 13 துவங்கி. Greater love hath no man than this, that a man lay down his life for his friends. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. Verse 14. 14வது வசனம். You are my friends if you do whatsoever I command you. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். Henceforth I call you not servants, for the servant knoweth not what his lord doeth. But I have called you friends, for all things that I have heard of my Father, I have made known unto you. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. The Lord is calling you and me his friends. தேவனாய் கர்த்தர் உங்களையும் அடியேனையும் தம்முடைய சிநேகிதர் என்று அழைக்கிறார். This morning the Lord looks at you and the Lord says, you are my friend. இந்த காலையிலே தேவனாய் கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் என்னுடைய சிநேகிதர் என்று அழைக்கிறார். Look at verse 9 please. தயவு செய்து 9வது வசனத்தை பாருங்கள். The Lord says, கர்த்தர் சொல்கிறார், as the father hath loved me so have I loved you, continue ye in my love. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். Underline that phrase. அந்த வாக்கியத்தை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Continue He in my love. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். I call this unending love. இதை முடிவில்லாத அன்பு என்று அடியேன் அழைக்கிறேன். He says that because today many
have discontinued in his love. இன்றைக்கும் கூட அவருடைய அன்பில் अनेகர் நிலைத்திருக்கவில்லை ஆகையால் அவர் சொல்கிறார். You know for yourself what it is. அது என்ன என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். The voice of the Lord to you this morning is this. இன்றைக்கு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான சத்தம் செய்தி இதுதான். My son, my daughter. என் மகனே, என் மகளே. Continue ye in my love. நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். When we continue in his love. நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும்போது. The Lord says in verse 15. 15வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார். Henceforth I call you not as servants, for the servants know not what his Lord doeth, but I have called you friends. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்கிறதில்லை, நான் உங்களை என்னுடைய சிநேகிதர் என்றேன். Man, if you continue in my love. நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருந்தால். The Lord says, I call you my friends. நான் உங்களை என்னுடைய சிநேகிதர் என்று அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Verse 16. 16வது வசனம். You have not chosen me, but I have chosen you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்றார். Chosen you as what? யாராக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்? He has chosen you as his friend. அவருடைய சிநேகிதராக அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Amen. Amen. That's why I said choice makes friends. ஆகினால்தான் தெரிந்து கொள்ளுதல் தான் நம்முடைய நண்பர்களை ஏற்படுத்துகிறது. The Lord says you have not chosen me, but I have chosen you as my friend. ஆகினால்தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்னுடைய I want you to understand this truth today. இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் என்று அடியேன் விரும்புகிறேன். Follow me carefully. நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். In verse 9 the Lord says. 9வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், Continue in my love. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். And in verse 14 the Lord says. 14வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், Do whatsoever I command you. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் செய்யுங்கள். Now kindly listen. தயவு செய்து கவனித்து கேளுங்கள். Obeying God and loving God. தேவனுக்கு கீழ்ப்படிவதும் தேவனிடத்தில் அன்பாய் இருப்பதும், although they are complementary to each other, இது ஒன்றை ஒன்று சார்ந்து இருந்தாலும் கூட, they are two different entities, இவைகள் இரண்டும் தனித்தனியே இருக்கிற காரியம், having two levels of spiritual experiences, இந்த இரண்டும் ரெண்டு வித்தியாசப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றிருக்கிறது. If you listen carefully, you will understand. நான் சொல்வதை கவனித்து கேட்டால் உங்களுக்கு புரிந்துவிடும். If you are obedient to God, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிதலோடு இருந்தால், we will do what he says. அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அவைகளை நாம் செய்வோம். But if we love the Lord, ஆனால் நாம் கர்த்தரை நேசிப்போமானால், we will do the things which are in God's heart. தேவனுடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிறவைகளை நாம் செய்வோம். Even before he tells us, you know, we will do the things what is in his heart. அவர் சொல்வதற்கு முன்பதாகவே அவருடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிறவைகளை நாம் செய்வோம். Let me repeat. இதை அடியேன் மறுபடியும் சொல்கிறேன். If you are obedient to God, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிதலுள்ளவர்களாய் இருந்தால், we will do what he says. அவர் நமக்கு என்னவெல்லாம் சொல்கிறாரோ அவைகளை நாம் செய்வோம். But if we love the Lord, நாம் மாத்திரம் கர்த்தரிடத்தில் அன்பாய் இருப்போமானால், we will do the things which are in God's heart even before he tells us. தேவனாய் கர்த்தர் சொல்வதற்கு முன்பதாகவே அவருடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிறவைகளை நாம் செய்வோம். Let me illustrate like this. இப்படியாக அடியேன் உதாரணத்தோடு தெளிவுபடுத்துகிறேன். An obedient wife carries out the work that her husband tells her to do. ஒரு கீழ்ப்படிதலுள்ள மனைவி தன் கணவன் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அவைகளை அப்படியே செய்வார்கள். More than that, அதையும் தாண்டி, a loving wife, ஒரு அன்பான மனைவியோ, knows what is in the heart of her husband and she does accordingly. தன்னுடைய கணவனுடைய இருதயத்திற்குள்ளாக என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு அவள் செய்வாள். For example, உதாரணத்திற்கு, I am thirsty. நான் தாகமாக இருக்கிறேன். I need water to quench my thirst. என்னுடைய தாகத்தை தீர்த்துக்கொள்ள எனக்கு தண்ணீர் வேண்டும். That is my need. அதுதான் என்னுடைய தேவை. I ask my wife to bring me a cup of water. என்னுடைய மனைவியை பார்த்து எனக்கு தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லி கேட்கிறேன். But I am desirous to have a cup of fruit juice. ஆனால் மனதுக்குள்ளாக ஒரு பழ ரச அந்த சாறை குடிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். But when I ask my wife for a cup of water, ஆனால் என்னுடைய மனைவியிடத்திலே தண்ணீரை கேட்கும்போது, if she is obedient, அவள் கீழ்ப்படிதல் உள்ளவளாய் இருந்தால், she will bring me a cup of water. அவள் எனக்கு தண்ணீரை கொண்டு வருவாள். But if she is loving, ஆனால் அன்புள்ளவளாய் இருந்தால், she'll give me a cup of fruit juice. எனக்கு பழரச சாறை கொடுப்பாள். An obedient wife
will give you what you ask for. கீழ்ப்படிதலுள்ள மனைவியானது நீங்கள் கேட்கிறதை கொடுப்பார். But a loving wife will give you what is in your heart even before you ask for it. ஆனால் அன்புள்ள மனைவியோ உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிறதை நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே உங்களிடத்திலே கொடுத்து விடுவார்கள். If she gives me just a cup of water, என்னுடைய மனைவி வெறும் தண்ணீரை மட்டும் கொடுத்தால், my thirst will be quenched. என்னுடைய தாகம் தணிந்து போகும். But my desire is not fulfilled. ஆனால் என்னுடைய வாஞ்சையோ இன்னும் நிறைவேறவில்லை. That's why the Lord says I have found David the son of Jesse, a man after my own heart, which shall fulfill all my heart's desire. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார் Glory to God தேவனுக்கு மகிமை உண்டாவதாக Meeting God's need is obedience தேவனுடைய தேவைகளை சந்திப்பது என்பது அவருக்கு கீழ்ப்படிகிற கீழ்ப்படிதல் But meeting God's desire and doing his will is loving the Lord தேவனுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றி அவருடைய சித்தத்தை செய்வது என்பதுதான் அவரை நேசிக்கிற அன்பாய் இருக்கிறது Hope you understand what I say this morning இந்த காலையிலே நான் சொன்னதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் என்று அடியே நம்புகிறேன் My need is water என்னுடைய தேவை என்ன தண்ணீர் But my desire is fruit juice ஆனால் என்னுடைய வாஞ்சையோ அந்த பழ ரசம் Obedience will give me my need the water கீழ்ப்படிதலானது எனக்கு தேவையான அந்த தண்ணீரை கொடுக்கும் But love will give me my desire the fruit juice ஆனால் அன்போ நான் வாஞ்சிக்கிற அந்த பழரசத்தை சாரே எனக்கு தரும் This is the difference between obedience and love இதுதான் கீழ்ப்படிதலுக்கும் அன்புக்கும் இடையே உள்ளதான வித்தியாசமா இருக்கிறது Of course you cannot obey God if you don't love him நீங்கள் ஆண்டவரிடத்திலே அன்பு செலுத்தாவிட்டால் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியாது என்பது உண்மைதான் But God is expecting a different level of love from you and me ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்திலே அடியனிடத்திலே ஒரு வித்தியாசப்பட்ட அன்பின் நிலையை எதிர்பார்க்கிறார் God is calling you to come to the next level of our relationship with him அவரோடு நாம் கொண்டிருக்கிறதான உறவின் அடுத்த கட்ட நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் This is also the difference between the servant and a friend இது ஒரு வேலைக்காரனுக்கும் ஒரு சிநேகிதனுக்கும் இடைப்பட்டதான வித்தியாசமாய் இருக்கிறது If the master asks for a cup of water எஜமான் தண்ணீரை கேட்டால் The servant will bring him a cup of water. ஒரு வேலைக்காரன் தண்ணீரை கொண்டு வந்து தருவான். Nothing more than that. அதையும் தாண்டி அவன் செய்ய மாட்டான். But if the master asks his friend for water, ஆனால் அதே எஜமானன் தன் சிநேகிதனை பார்த்து தண்ணீர் தாரும் என்று கேட்டால், he will not give him water. But he will give him a cup of juice. அந்த ஸ்நேகிதன் தண்ணீரை அல்ல ஒரு பழரச சாறை அவருக்கு கொடுப்பார். My brother, my sister. என் சகோதரனே, என் சகோதரியே. It's wonderful to obey God. தேவனுக்கு கீழ்ப்படிவது அற்புதமானதுதான். But it is marvelous. It is wonderful to love him. ஆனால் அவரை நேசிப்பதுதான் ஆச்சரியமானது. Hallelujah. Hallelujah. John's Gospel chapter 15 verse 15. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனம். The Lord says. கர்த்தர் சொல்கிறார். Either two You were my servants, but now on I call you my friend. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, நான் உங்களை சிநேகிதர் என்றேன். God is calling you to come to the next level of relationship. உறவின் அடுத்த கட்ட நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைக்கிறார். The Lord says, no secrets between us. நம் இருவருக்கு இடையே எந்த ரகசியங்கள் இனி கிடையாது. A servant knoweth not what his Lord doeth. ஒரு வேலைக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறியாதிருக்கிறான். But a friend knows is hot ஆனால் ஒரு சிநேகிதனோ அவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார் Listen God's people தேவ ஜனமே கவனித்து கேளுங்கள் There's a difference between old testament standard of spirituality and new testament standard of spirituality பழைய ஏற்பாட்டின் ஆவிக்குரிய தரத்திற்கும் புதிய ஏற்பாட்டின் ஆவிக்குரிய தரத்திற்கும் வித்தியாசம் உண்டு What is the old testament standard பழைய ஏற்பாட்டின் ஆவிக்குரிய தரம் என்ன Doing things according to the commandments of God தேவனுடைய கட்டளைகளின்படி காரியங்களை செய்வது For example உதாரணத்திற்கு Moses did according to all that God had commanded him to do தேவனாய் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் மோசே நிறைவேற்றினார் Amen Amen But what is the new testament standard ஆனால் புதிய ஏற்பாட்டு தரம் என்ன Think of apostle Paul for a moment ஒரு
இருக்கணும் அப்போஸ்தலனாகிய பவுலை யோசித்து பாருங்கள் அப்போஸ்தல் பவுல் wanted to go to Jerusalem and preach the gospel அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்பினார் and there came a prophecy through prophet Agabus அகபு தீர்க்கதரிசன் மூலமாக ஒரு தீர்க்கதரிசனம் வந்தது if you read acts 21 அப்போஸ்தலர் 21 அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் the prophet prophesied saying that if you go to Jerusalem the Jews at Jerusalem will bind you up நீங்கள் எருசலேமுக்கு செல்வீரானால் எருசலேமில் இருக்கிற யூதர்கள் உம்மை கட்டுவார்கள் and they will deliver you into the hands of the gentiles புறஜாதியாருடைய கரத்திலே உங்களை ஒப்புவித்து விடுவார்கள் now follow me carefully இப்போது கவனித்து கேளுங்கள் your god's word was revealed to paul இங்கே தேவனுடைய வார்த்தையானது பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது it was not a false prophecy அது ஒரு கள்ளத்தீர்க்க தரிசனம் அல்ல god's word was revealed to paul தேவனுடைய வார்த்தையானது பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது if we had been in the place of paul நாம் மாத்திரம் அவளுடைய இடத்திலே இருந்திருப்போமானால் you have thanked the lord for this prophecy இந்த தீர்க்கதரிசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லியிருப்போம் and we'd have gone in a different direction நாம் வேறு திசையிலே நாம் போய் இருப்போம் see how paul continued in god's love பவுல் தேவனுடைய அன்பிலே எப்படி தொடர்ந்து இருக்கிறார் என்பதை பாருங்கள் look at the bible acts 21 verse 13 அப்போஸ்தலர்கள் 21வது அதிகாரம் 13வது வசனம் acts 21 13 அப்போஸ்தலர் 21 13 then paul answered what mean ye to weep and to break my heart For I am ready not to be bound only, but also to die at Jerusalem for the name of the Lord Jesus. அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள் எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான் How many of you willing this morning? எத்தனை பேர் இதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள் Doing God's word is one thing. தேவனுடைய வார்த்தை செய்வது என்பது ஒரு காரியம் That is obedience. அதுதான் கீழ்ப்படிதல் But doing God's desire is totally another thing. ஆனால் தேவனுடைய வாஞ்சையை செய்வது என்பது முற்றிலும் வித்தியாசமான காரியம். That is loving the Lord. அதுதான் கர்த்தரை நேசிப்பது. We are not just servants. We'll only do the word of God. தேவனுடைய வார்த்தையை மட்டும் செய்கிறதானே நாம் வேலைக்காரர் கிடையாது. But more than that. அதையும் தாண்டி. We are called to do the things in God's heart. தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். The Lord says, I call you my friend. உங்களை என்னுடைய சிநேகிதர் என்று அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் A servant receives his wages. ஒரு வேலைக்காரன் தன்னுடைய கூலியை வருமானத்தை பெறுகிறான் But a true friend giveth his life. ஆனால் உண்மையான சிநேகிதனோ தன்னுடைய ஜீவனையே தருகிறான் Think about this. இதை யோசித்து பாருங்கள் A servant receives his wages. ஒரு வேலைக்காரன் தன்னுடைய கூலியை பெறுகிறான் But a true friend giveth his life. உண்மையான சிநேகிதனோ தன் ஜீவனை தருகிறான் What did Jesus say in John 15:13? யோவான் 15:13-லே ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் Greater love hath no man than this that a man lay down his life for his friend. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை This is what Jesus Christ had done for you and me on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதைதான் உங்களுக்கும் அடியனுக்கும் செய்திருக்கிறார். Sister brother. சகோதரே சகோதரியே. The Lord says this morning. கர்த்தர் இந்த காலையிலே சொல்கிறார். My child. என் பிள்ளையே. No longer I call you servants but I call you my friend. நான் இனி உங்களை ஊழியக்காரர் என்று அழைக்கிறதில்லை என்னுடைய சிநேகிதர் என்று அழைக்கிறேன். What a friend we have in Jesus. ஆண்டவர் இயேசுவில் நமக்கு எவ்வளவு அற்புதமான சிநேகிதர் இருக்கிறார் பாருங்க. I feel the wonderful presence of God. தேவனுடைய அற்புதமான திரு சமூகத்தை உணர்கிறேன் God is calling you to come to the next level of relationship. உறவின் அடுத்த கட்டத்திற்கு நாம் வரும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். How many of you willing this morning? இந்த காலையில் எத்தனை பேர் இதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்கள்? Lord, I want to be your friend. ஆண்டவரே, நான் உம்முடைய சிநேகிதராய் இருக்க விரும்புகிறேன். Lord, you are my best friend in my life. என் வாழ்க்கையில் நீரே சிறந்த நண்பராய் இருக்கிறீர். You are the only one who can understand me fully. என்னை முழுமையாய் புரிந்துகொள்ளக்கூடிய ஒரே நபர் நீர் ஒருவர்தான். You are the only one who gave your life for me. On the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே எனக்காக ஜீவனை தந்த ஒரே நபர் நீர்தான். Lord, I want to come into that intimate fellowship with you. உம்மோடு கூட இந்த அன்யோன்யமான ஐக்கியத்திற்குள்ளாய் நான் வர விரும்புகிறேன். I want to walk with you and I want to talk to you in the garden of my soul. என் ஆத்தும தோட்டத்திலே உம்மோடு கூட நடந்து உம்மோடு நான் பேச விரும்புகிறேன். Help me Lord. எனக்கு உதவி செய்யும் ஐயா. I want to draw closer to you. உம்மிடத்திலே கிட்டி நெருங்கி சேர விரும்புகிறேன். Every eye closed, every head bowed in the name of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாருடைய தலைகளும் தாழ்த்தப்படுவதாக. யாவருடைய கண்களும் மூடப்பட்டிருப்பதாக. Begin to feel the wonderful presence of God. கர்த்தருடைய அற்புதமான திருசம்
முகத்தை உணர துவங்குங்கள் I know God is ministering to you right now இப்போதே கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார் என்று அடியேன் விசுவாசிக்கிறேன் Take a decision in your heart உங்களுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுங்கள் Lord from today ஆண்டவரே இன்று துவங்கி I want to be your friend God நான் உம்முடைய சிநேகிதனாக இருக்க விரும்புகிறேன் I want to be your friend God நான் உம்முடைய சிநேகிதனாக இருக்க விரும்புகிறேன் Lord I want to have unparalleled faith ஆண்டவரே இணையில்லாத விசுவாசம் எனக்கு வேண்டும் ஐயா Lord I want to know your way and I want to know your glory ஆண்டவரே உம்முடைய வழியையும் உம்முடைய மகிமையையும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் Lord I want to involve myself in unbridled intercessory prayer ஆண்டவரே கட்டுப்படுத்த முடியாத பரிந்து பேசும் ஜெபத்திலே நான் ஈடுபட விரும்புகிறேன் I want to experience unprecedented fellowship with you உம்மோடு கூட ஆச்சரியமான ஐக்கியத்துக்குள்ளாக வர விரும்புகிறேன் Lord I want to have unending love with you Lord உம்மோடு கூட ஆண்டவரே முடிவில்லாத நேசம் கொள்ள விரும்புகிறேன் I commit my life totally into your hands முழுவதுமாக என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்துக்குள்ளே அர்ப்பணித்து விடுகிறேன் I need your help and strength ஆண்டவரே உம்முடைய பலனும் உம்முடைய உதவியும் எனக்கு தேவை As we sing this small chorus இந்த சிறிய பல்லவி நாம் பாடுகையிலே Will you commit your life afresh to God's hands தேவனுடைய கரத்துக்குள்ளாக உம்முடைய வாழ்க்கையை புதிதாக அர்ப்பணிப்பீர்களா And say this morning Lord I want to draw closer to you கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரே நான் உம்மிடமாய் கிட்டி நெருங்கி சேர விரும்புகிறேன் I want to have an intimate fellowship with you உம்மோடு ஒரு நெருங்கிய அன்யோன்ய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் Lord I want to walk with you and talk to you in the garden of my soul என்னுடைய ஆத்தும தோட்டத்திலே நான் உம்மோடு கூட நடந்து உம்மோடு பேச விரும்புகிறேன் I commit my life to you God என்னுடைய வாழ்க்கையை உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறேன் Let us sing this chorus இந்த அருமையான பல்லவியை பாடுவோம் There's not a friend like my Lord இயேசுவை போல சகாயம் செய்வார் இல்லையே இல்லையே friend how many of you can say this morning இந்த காலையில எத்தனை பேரால் சொல்ல முடியும் நண்பரே will you open your mouth and say it to the lord வாய்களை திறந்து கர்த்தரை பார்த்ததை சொல்லுவீர்களா there's no one like you lord உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே there's no one like you lord உமக்கு ஈடாக ஒருவரும் இல்லை ஆண்டவரே there's not a friend like my lord jesus என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒருவரும் இல்லை Jesus, Swami.
இயேசுவை போல ஒருவரும் இல்லை. Jesus knows all of our struggles. நம்முடைய போராட்டங்கள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு அறிந்திருக்கிறார். He will guide us till the day is done. இந்த நாள் முடியும் மட்டுமாக அவர் நம்மை வழிநடத்துவார். He is not a friend like my Lord Jesus. இந்த ஆண்டவர் இயேசுவை போல சகாயம் செய்வார் இல்லை. Commit your life to the Lord this morning. இந்த காலையிலே உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we come to you in Jesus precious name. பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே திரு சன்னிதானத்துக்கு முன்பதாய் வந்து நிற்கிறோம். We thank you for ministering your word to us this morning. இந்த காலை வேளையிலே உம்முடைய திருவார்த்தை கொண்டு அடியார்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. Help us Lord to be doers of your word. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. Help your people to come to the next level of the relationship with you. உம்மோடு கூட இருக்கிறதான உறவின் அடுத்த கட்ட நிலைக்கு மக்கள் வரும்படியாக நீர் அவர்களுக்கு உதவி செய்வீர்கள். உம்மோடு கூட ஒரு நெருங்கிய அன்யோன்ய ஐக்கியத்தை நாங்கள் கொள்ள எங்களுக்கு சகாயம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். We seek a very special blessing upon you people. இப்போது கூட முடிய அடியார்களாகி நாங்கள் முடிய மக்கள் மீது விசேஷித்த ஆசீர்வாதத்தை கெஞ்சி நாடுகிறோம். Stretch forth your good hand upon every head bowed this morning. சிறந்தாழ்த்தப்பட்ட ஒவ்வொருவர் மீது முடிய நன்மையான கரத்தை நீர் நீட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். Touch your people right now, Lord. இப்போதே முடிய மக்களை நீர் தொடுவீராக கர்த்தாவே. Strengthen your people. உம் மக்களை நீர் பலப்படுத்துவீராக. Bless your people. உம் மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. God, then protect them and preserve them from all evil. எல்லா தீமை நின்று தீங்கு நின்று அவர்களை பாதுகாத்து பத்திரமாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினாலே அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. More than anything else, prepare us for thy soon coming, Lord. எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தாவுடைய அதிசீக்கிர வருகைக்கென்று நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற கரத்துக்குள்ளாக எங்களுடைய ஜீவிகளை ஒப்புக்கொடுக்கிறோம். Once again we give you all the glory, honor and praise. ஒரு விசையாகவும் ஒருவருக்கே சகல துதிகளை மகிமையை செலுத்துகிறோம். In the wonderful, precious, matchless name of the Lord Jesus Christ we pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 May the grace of our Lord and Savior Jesus Christ, the love of the Father, the fellowship and the sweet communion of the Holy Spirit rest and abide with each one of us this day till the Lord Jesus Christ comes. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் ஆண்டவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பணிந்தும் இருப்பதாக. ஆமென். God bless you. God be with you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆமென்.